ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எப்படி வீட்டில் நாமளே போலிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர், ஷீன்லாக் தின்னர் 1 லிட்டரு, அப்புறம் உட் பாலிஷ் 1 லிட்டர். அவ்வளோ தேவைப்படாது, நமக்கு 1/2 லிட்டர் இருந்தால் போதும். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாங்கியிருக்கோம், ஆனால் 1 லிட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம், 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட விலை 253 ருபீஸ் தான். உங்களுக்கு 1/2 லிட்டர் போதும்னா 1/2 லிட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உட் ஸ்டெய்னர் ஷீன்லாக், இதோட ரேட் பார்த்திங்கன்னா 46 ருபீஸ் தான். இதையும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு 200 ml வாங்கினீங்கன்னா 100 ml தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உட் டோரை நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க. இந்த டோர் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் பாலிஷ் பண்ணது, இப்போ தான் மறுபடியும் பாலிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா டோர் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரஃப்பானால் தான் உங்களுக்கு அந்த பாலிஷ்லாம் நல்லா ஒட்டும், அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப் பண்ணுறது பாலிஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். நீங்கள் பொறுமையாக கூட பண்ணலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெய்னர் தின்னர், ஸ்டெய்னர் வந்து ஒரு 100 ml அந்த ரேஞ்சுக்கு ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் உட் பாலிஷ் 1 லிட்டர் இருந்ததுன்னா நீங்கள் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ பெரிய டோருக்கு போதும். நீங்கள் டோர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தின்னர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தின்னர் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். தின்னர் ஒரு 10 to 15 ml ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் போதும். எல்லாத்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துங்க, காட்டன் கிளாத் இல்லைன்னா மல் அந்த மாதிரி ஏதாவது கிளாத் இருந்தால் நல்லா எடுத்துகிட்டு அதில் நல்லா டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டோர்லலாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ண இடத்துக்கும். நீங்கள் பாலிஷ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த டோர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் வெறும் கையில் பண்ணுறது கம்ஃபர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெறும் கையிலே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சிட்டு இந்த மாதிரி டோர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி டோர்ஸில் ஏதாவது இருந்து கேப் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை கூட ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். பாருங்கள், டோர் பாதி டோர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி கைப்பிடி அந்த மாதிரி ஏதாவது பிராஸ்ல இருந்துச்சுன்னா அது மேலேயும் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் இருக்கும். நீங்கள் இதையே அந்த பிராஸ் மேலே அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அது வந்து கலர் போயிருந்தனாலும் உங்களுக்கு அந்த கோல்டு கலர் மாதிரி வந்துடும். ஸோ இதை ஸ்டீல் மேலேயோ இல்லை பிராஸ் மேலேயோ பட்டுச்சுன்னா எதாவது ஒன்று எதுவும் பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், ஒரு கோட் முடிஞ்சாச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசக்காலுக்கு இன்னும் அப்ளை பண்ணல, வாசக்காலுக்கும் இந்த டவருக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. வாசக்கால் பாருங்கள், இன்னும் அந்த கிளாஸினஸ் இல்லை. ஒரு கோட் தான் பண்ணியிருக்கோம், இன்னொரு கோட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கார்பெண்டர்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 1000-2000 ரூபாய் செலவு பண்ணி இதை மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு 1/2 hour மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும், உங்கள் டோரை நீங்களே நீங்கள் புதுசு மாதிரி பண்ணிக்கலாம். எங்கேயுமே கேப் விடாதீங்க, எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கேப் விட்டிங்கன்னா அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும், அதனால் கேப் விடாமல் எல்லா கதவு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள்.
பாருங்கள், உங்களுக்கு டோர்லேயே அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்கள். இன்னொரு கோட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டோருக்கு கீழே நியூஸ் பேப்பர் வச்சிங்க, இல்லை ஏதாவது துணி பழைய துணி வச்சிங்க, அப்போ தான் இந்த பாலிஷ் வந்து கீழே ஓட்டுறது, டைல்ஸில் ஒட்டாது. இல்லைன்னா நீங்கள் டைல்ஸில் ஒட்டியிருக்கிறத மறுபடியும் தின்னர் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கீழே பேப்பர்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் பேப்பரோட மடித்து எடுத்து வச்சுக்கலாம், டைல்ஸ் ஒன்றும் ஆகாது. டோரோட சைடில் ஃப்ரண்டில் மொத்தம் எடுத்து நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாகனங்களுக்கு அதே மாதிரி பாலிஷ் பண்ணுறோம். வாசகம்லாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பாலிஷ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போய் அதில் அப்ளை ஆகாது, உங்களுக்கு மேலே ஓட்டமாக இருக்கும். அது இந்த வுட்டுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அந்த கிளாசினஸ் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், வாசக்கல் முடிச்சாச்சு. வெளியே இருக்கிற வாசக்கல் மட்டும் இப்போ பண்ண வேண்டியிருக்கும், உள்ளே அப்ளை பண்ணியாச்சு, சைட்லையும் பண்ணியாச்சு. பாருங்கள், அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு அந்த கிளாசினஸ் கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு தான் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இப்போ டோரு வாசக்கல்லாம் ஃபஸ்ட் கோட்டு முடிஞ்சாச்சு. எங்கேயாவது கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை மட்டும் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டு கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் 20 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய டோராக இருந்தாலும் நீங்கள் சூப்பராக பாலிஷ் போட்டுடலாம். இப்போது டோரோட பேக் சைட் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அந்த டோரில் உங்களுக்கு அந்த கிளாசினஸ் ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். டோருங்க கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் புது டோருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ புதுசாக இருக்கும். பாருங்கள், அந்த பிராஸும் கலர் மாறுது பாருங்கள்.
அதுவும் கோல்டு கலராக மாறுது. அதுதான் இந்த ப்ராசர் ஒரிஜினல் கலராக இருந்தது. டைம் ஆக ஆக அது வேறு கலராக மாறும். நீங்கள் அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டு கலர் மாதிரி வந்துடும். அதுவும் டோரில் எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணுங்கள், நல்லா பாலிஷ் பண்ணுங்கள். அவசரமாக பண்ணிங்கன்னா எங்கேயாவது கேப் விட்டுருவீங்க, அதனால் பொறுமையாக எங்கேயும் கேப் இல்லாமல் அழகாக ஃபில் பண்ணுங்கள். டோர் கொஞ்சம் கொஞ்சமாக ஷைனிங்காக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ரெண்டு கோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் முடிச்சிடலாம். Thanks for watching. Please subscribe and click the bell button.